வரைக்கும் வணக்கம் இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும் ஃபிப்ரவரி பதிமூன்றாம் தேதி முதல் ஃபிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இந்த வாரத்திற்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம் சூரியன் மகர ராசியிலிருந்து பதிமூன்றாம் தேதி கும்ப கும்பராசிக்கு பயிற்சியாராரு சந்திரன் மிதுனம் கடகம் சிம்ம ராசிலையும் செவ்வாய் தனுசு ராசியிலையும் புதன் மகர ராசியிலையும் குரு பகவான் கும்பராசிலையும் சுக்கிரன் தனுசு ராசிலையும் சனி பகவான் மகர பகவான் ரிஷப ராசியிலையும் கேது பகவான் விருச்சக ராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க ராசி இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு ஸ்தானாதிபதி சூரியன் நட்பு கிரகமான குரு சேர்க்கை பெற்று பதினொன்றில் சஞ்சாரம் செய்யறதுனால நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் உங்கள் நீண்ட நாள் கனவுகளெல்லாம் நிறைவேறும் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் சுக்கிரனோட ஒன்பதில் சஞ்சாரம் செய்கிறதுனால நவீனகரமான பொருட்களையெல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் வாங்குவீங்க சூரியன் லாபஸ்தானத்தில் இந்த வாரத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்பாராத பணவரவு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கும் சுப செலவுகளும் அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் சொத்து பிரச்சனையில் சுமூகமான தீர்வு கிடைக்கும் புதிய நண்பர்களின் அறிமுகம் சிலருக்கு கிடைக்கும் வேலையில் மாற்றங்கள் செய்யலாமாங்கிற யோசனை சிலருக்கு இருக்கும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனோட செவ்வாய் இணைந்திருக்கிறதுனால உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புதிய வருமானமும் பயணங்களால நன்மையும் அதிகம் கிடைக்கும் சுப காரியங்கள் அதிகம் நடைபெற வாய்ப்பிருக்கு அக்கம் பக்கத்தினரின் உதவிகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அரசு வேலைக்காக இந்த வாரத்தில் முயற்சிகள் செய்யலாம் சகோதர சகோதரிகளின் உதவிகள் இந்த வாரத்தில் சிலருக்கு கிடைக்கும் பெண்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் பண தேவைகள் இந்த வாரத்தில் நல்லபடியாக பூர்த்தியாகும் தொழிலில் இருக்கும் பிரச்சினைகள் நீங்கும் சுப செலவுகள் அதிகரிக்கும் திருமணத்துக்காக வரன் பார்க்க ஆரம்பிக்கலாம் திடீர் திருமண யோகம் உண்டாகும் வாகன வசதி சிலருக்கு பெருகும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பணவரவுகள் மிக சிறப்பாக இருந்து உங்கள் கடந்த கால சோதனைகள் எல்லாம் மறைந்து சிறப்பான நிலை அடைவீங்க உங்களுக்கு இருந்த கடன்கள் எல்லாம் குறைந்து சேமிக்கவும் முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கிறதுனால எதிலையும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடி குடும்பத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கும் ராகு இரண்டில் சஞ்சாரம் செய்கிறதுனால கோபத்தை குறைச்சிக்கிறதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறதும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால இதிலையும் சாமர்த்தியமாக செயல்பட்டு தொழிலில் அதிகப்படியான லாபங்களை அடைவீங்க அரசு வழியில நீங்கள் எதிர்பார்க்கும் பொருளாதார உதவிகள் எல்லாம் கிடைத்து தொழிலை விரிவுபடுத்த முடியும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைத்து மகிழ்ச்சி அடைவீங்க வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்லது உத்தியோகத்துல நல்ல வாய்ப்புகளெல்லாம் கிடைக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாகவே கிடைக்கிறதுனால நீங்க எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடித்து நல்ல பெயர் எடுப்பீங்க பயணங்கள்ல நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மகாலட்சுமி வழிபாடு செய்வதால குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் பதிமூன்று மற்றும் பத்தொன்பது இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ரிஷபராசி இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருக பெருமான் அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு மாதகோலான சூரியன் பத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால பல்வேறு வளமான பலன்களை பெறும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் எதிர்பார்ப்புகள் நல்லபடியாக நிறைவேறும் பெயரும் புகழும் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்கள் சென்மராசியில் ராகு எட்டில் சுக்கிரன் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது உடன் பிறந்தவர்கள்கிட்ட வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம்ங்கிறதால பேச்சில் பொறுமை அவசியம் தேவைப்படும் எட்டாம் வீட்டில் சுக்கிரனோட செவ்வாய் இணைந்து சஞ்சாரம் செய்கிறதுனால பேச்சில் கவனமும் நிதானமும் தேவைப்படும் பயணங்களில் நிதானம் தேவைப்படும் பண விஷயத்திலையும் கடன் வாங்கும் சமயத்திலையும் கவனம் தேவைப்படும் கடன் கொடுக்கும் போதும் கவனம் தேவைப்படும் ஜாமீன் கையெழுத்து போட்டு யாருக்கும் பணம் கடனாக வாங்கி தராதிங்க குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் சிலருக்கு தேடி வரும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் சிலர் புதிய வேலைக்காக முயற்சிகள் செய்யலாம் நண்பர்களின் உதவியால நன்மைகள் நடைபெறும் திருமண சுபகாரியம் தொடர்பா இந்த வாரத்துல நீங்க பேசலாம் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் கல்விக்காக நீங்க செய்யும் முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைப்படும் பெண்களுக்கு திடீர் பணவரவு கிடைக்கும் சொந்த தொழில் செய்யலாம் லாபம் அதிகரிக்கும் வேலை வலு சற்று நீங்கும் கொடுத்த கடன் வசூலாகும் நீண்ட காலமாக நினைத்த காரியம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைவேறும் பணவரவை பொறுத்த வரைக்கும் தன பஞ்சமாதிபதி புதன் ஒன்பதில் சனி சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறதுனால பொருளாதார ரீதியாக இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகி பணவரவுகள் சிறப்பாகவே இருக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு சிக்கனமாக செயல்பாட்டால் கடன் இல்லாத கண்ணிய வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்கள் நல்லபடியாக கைகூடும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் வேலையாட்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இருந்தாலுமே அதிக முதலீடு கொண்ட செயல்களை தற்காலிகமாக தவிர்த்துக்கிறதும் இருக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் தற்போதைக்கு கையாள்வதும் உங்களுக்கு நல்லது மறைமுக எதிர்ப்புகள் அதிகம் இருக்கும் அதனால் எதிலையும் நிதானமாக செயல்பட பாருங்க உத்தியோகத்தில் கடந்த கால நெருக்கடிகளெல்லாம் குறைந்து நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுனால கடினமான பணிகளை கூட எளிதில் செய்து முடிக்க முடியும் விரைவில் ஏற்பட இருக்கும் கிரக பயிற்சிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் முருக வழிபாடு மற்றும் மகாலட்சுமி வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்லது இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறு இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் மிதன ராசி இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் அன்புள்ள ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதி சுக்கிரன் ஏழில் சஞ்சாரம் செய்கிறதுனால குடும்பத்தில் நிலவும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி கணவன் மனைவிக்குடையே ஒற்றுமை மேலோங்கும் கேது ஆறில் சஞ்சாரம் செய்கிறதுனால எதையுமே நீங்க சிறப்பாக கையாண்டு வெற்றி மேலே வெற்றி பெறுவீங்க அசையா சொத்து வகையில் சுப செலவுகள் உண்டாகும் நீண்ட காலமா எதிர்பார்த்த நல்ல காரியம் இந்த வாரத்தில் நடைபெறும் அஷ்டமஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் இணைந்திருக்கிறதுனால உங்கள் செயல்களில் நிதானம் தேவைப்படும் பெரிய அளவில் பண முதலீடுகள் செய்யாதீங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும் நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் சிலருக்கு வர வாய்ப்பு திடீர் மருத்துவ செலவுகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால மூத்த குடிமக்கள் கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது கடன் பிரச்சனைகள் நீங்கும் அளவுக்கு பண வரவு அதிகரிக்கும் சொந்த தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் சொந்த தொழில் தொடங்க முயற்சிகள் இந்த வாரத்தில் செய்யலாம் சகோதர சகோதரி வீட்டு விசேஷங்களில் சிலர் பங்கேற்பீங்க திடீர் திருமண யோகம் வரப்போது காரணம் சுக்கிரனோட செவ்வாய் ஏழாம் வீட்டில் இணைந்து உங்க ராசியை பார்வையிடுறாரு வரவேண்டிய பணம் சிலருக்கு தாமதமா வந்து சேரும் யாருக்கும் இந்த வாரத்துல வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க உறவினர்களால பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு யாருக்கும் கடன் வாங்கி தராதீங்க ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைப்படும் மருத்துவர் ஆலோசனை அவசியம் தேவைப்படும் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுறது நல்லது பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எட்டில் சஞ்சரித்த சூரியன் இந்த வாரத்தில் ஒன்பதில் குரு சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு இருந்த சிறு சிறு உடல் எல்லாம் விலகி எதுலேயும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு அதில் லாபங்கள் அடைவீங்க வேலையாட்களால் சிறிது நெருக்கடிகள் ஏற்பட்டாலுமே உங்கள் தனித்திறமையால் சிறப்பாக கையாண்டு தொழிலில் நல்ல நிலை அடைய முடியும் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகளெல்லாம் கிடைக்கும் உடன் வேலை செய்யறவங்க தேவையில்லாத நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலுமே அதிகாரிகளின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால எதையும் சமாளிக்க முடியும் வெளியூர் தொடர்புகள் மூலமா அனுகூலங்களை பெறுவீங்க நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இப்போதைக்கு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வர வாய்ப்பிற்கு இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் விஷ்ணு வழிபாட்டை மேற்கொண்டா மேன்மைகள் உண்டாகும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் பதிமூன்று பதினேழு மற்றும் பதினெட்டு இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் கடக ராசி இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் அன்புள்ள கடகராசி அன்பர்களே உங்க ராசிக்கு கேந்திர திரிகோணாதிபதி சுக்கிரன் செவ்வாயோடு இணைந்து ஆறில் சஞ்சாரம் செய்கிறதுனால எதையும் எதிர்கொண்டு அடைய வேண்டிய இலக்கை நீங்கள் அடைவீங்க முடிஞ்ச வரைக்கும் குடும்ப விஷயங்களை வெளிநபர்கள்கிட்ட கிட்ட பகிர்ந்துக்காம இருக்க பாருங்க இந்த வாரத்தில் உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும் சகோதர சகோதரிகள் வீட்டு விசேஷங்கள்ல சிலர் பங்கேற்பீங்க பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்தாலுமே பொறுமையை கடைபிடிக்க பாருங்க இருந்த பிரச்சனைகள் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதால விட்டு கொடுத்து செல்ல பாருங்க பிள்ளைகளால் சுப செய்திகள் சிலருக்கு தேடி வரும் சிலருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில் கவனமும் விழிப்புணர்வும் அவசியம் தேவைப்படும் கடன் விவகாரங்களில் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க ஆறாம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் இணையறதுனாலையும் அஷ்டம குருவும் உடல் ஆரோக்கியத்தில் சில பாதிப்புகளை ஏற்படுத்துவாங்க அதனால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும் உணவு விஷயத்தில் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது உங்கள் மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும் கலைகளில் சிலருக்கு ஆர்வம் பிறக்கும் தொழிலில் போட்டி பொறாமைகள் சற்று அதிகரிக்கும் பொருளாதார நிலை நல்லாவே இருக்கும் சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறதுனால மன நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் பனவரவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பொருளாதார ரீதியாக தக்க சமயத்தில் வரவுகள் ஏற்பட்டு உங்கள் அனைத்து தேவைகளுமே பூர்த்தியாகும் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு சிக்கனத்தோடு செயல்பட்டால் கடன் ஏற்படாமல் தவிர்க்கலாம் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் மாதக்கோலான சூரியன் குரு சேர்க்கை பெற்று எட்டுல சஞ்சாரம் செய்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிறதும் வயது மூத்தவர்கள் கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறதும் உங்களுக்கு நல்லது திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவே முடியும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பதினொன்றில் சஞ்சாரம் செய்கிறதுனால தொழில் வியாபாரத்துல எதிர்நீச்சல் போட்டாவது போட்ட முதலீட்டை எடுத்துருவீங்க வேலையாட்கள் உங்களுக்கு உதவியா இருந்தாலுமே தேவையில்லாத மறைமுக எதிர்ப்புகளால மன அமைதி சற்று குறையும் அதிக முதலீடு கொண்ட செயல்களை ஓரிரு மாதங்களுக்கு தள்ளி வைக்கிறது உங்களுக்கு நல்லது கூட்டாளிகளை அனுசரித்து நடந்துக்கிட்டால் ஆதாயம் அடைய முடியும் உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வேலை பலு சற்று கூடுதலாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் வீண் பழி சொற்களை எதிர்கொள்ளக்கூடிய நேரங்கிறதுனால உங்கள் பணியில் மட்டும் சற்று கவனத்தோடு செயல்படுறது உங்களுக்கு நல்லது இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் விநாயகர் வழிபாட்டை செய்து வந்தால் எடுத்த காரியம் வெற்றில முடியும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் பதினான்கு பதினைந்து பதினாறு மற்றும் பத்தொன்பது இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சிம்ம ராசி இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ஏழில் குரு சஞ்சாரம் செய்கிறதுனால சகல சௌபாக்கியங்களும் அடையும் யோகம் உங்களுக்கு கிடைக்கும் சனி ஆறுல சஞ்சாரம் செய்யறதுனால நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் உங்க ராசிக்கு ஒன்பது பத்துக்கு அதிபதி செவ்வாய் சுக்கிரனோட இணைந்து ஐந்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால குடும்பத்துல மகிழ்ச்சி பொன் சேரும் யோகம் இதெல்லாம் உண்டாகும் உங்க ராசி அதிபதி சூரியன் ஏழில் சஞ்சாரம் செய்கிறதுனால நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது எதிரிகளின் தொல்லைகள் இந்த வாரத்துல நீங்கும் சூரியன் குருவோடு இணைந்து உங்க ராசியை பார்வையிடுறதுனால ராஜயோகம் கைகூடி வரப்போது கொடுத்த கடன்கள் வசூலாகும் உங்க தேவைக்கேற்ற பணவரவு அதிகரிக்கும் வேலைவாய்ப்புகளுக்கான போட்டித் தேர்வுகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் திருமண தடைகள் நீங்கும் குடும்ப பெண்களுக்கு வருமானம் பெருகும் புதிய வீடு நிலம் வாங்கும் எண்ணங்கள் நிறைவேறும் ரியல் எஸ்டேட் தொழில் சிறப்படையும் பிள்ளைகளால சுப செய்திகள் தேடி வரும் கடன் பிரச்சனைகள் நீங்கும் புதிய வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு தேடி வரும் திருமணம் ஆகாமல் காத்திருக்கவங்களுக்கு நல்ல வரண் அமையும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் சிலருக்கு கிடைக்கும் மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் குரு பார்வையால கணவன் மனைவி உறவுக்குள்ள நெருக்கம் கூடும் பெண்களுக்கு திடீர் பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு அமையும் உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருந்தாலுமே கவனமா இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது பெண்களுக்கு திருமண சுபகாரியம் கூடி வரும் பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பொருளாதார ரீதியாக தாராள தனவரவுகள் ஏற்பட்டு சேமிக்க முடியும் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாகவே இருந்து எதுலேயும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க கேது நான்குல சஞ்சாரம் செய்கிறதுனால அலைச்சல்கள் அதிகமாகவே இருந்தாலுமே அதில் அனுகூலங்களும் உண்டாகும் திருமண சுப காரியங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சுப முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுலேயுமே சாமர்த்தியமாக செயல்பட்டு தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்களை அடைவீங்க தொழில் அபிவிருத்தி செய்யும் யோகம் வரும் நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால கடினமான பணியை கூட எளிதில் செய்து முடிக்க முடியும் உங்களுக்கு இருந்த வம்பு வழக்குகளெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து மன நிம்மதி உண்டாகும் உத்தியோகத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயர் எடுப்பீங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளெல்லாம் கிடைக்கும் சக கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி எதுலேயுமே நிம்மதியோடு பணிபுரிய முடியும் வெளியூர் தொடர்புகள் மூலமா மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளெல்லாம் கிடைக்கும் இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் செவ்வாய்க்கிழமை முருக வழிபாடும் ராகு காலத்தில் துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை பழத்துல விளக்கு போட்டு வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நல்லது இந்த வாரத்துல உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் பதிமூன்று பதினேழு மற்றும் பதினெட்டு இந்த நாட்கள்ல புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் கண்ணிராசி இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சனி பகவான் அன்புள்ள ராசி அன்பர்களே உங்களுக்கு மாதக்கோலான சூரியன் உங்கள் ராசிக்கு ஆறில் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்கள் பலமும் வலிமையும் கூடும் கடந்த கால மறைமுக எதிர்ப்புகளெல்லாம் முழுமையாக மறைந்து நிம்மதி அடைய முடியும் குரு பார்வை இரண்டாம் வீட்டுக்கு கிடைக்கிறதுனால குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் வழியில் இருந்த பிரச்சனைகளெல்லாம் விலகும் சுக்கிரன் நான்களை சஞ்சாரம் செய்கிறதுனால பல்வேறு வகையில அனுகூலங்களை நீங்க பெறுவீங்க ஆசையா சொத்து வகையில இருந்த தீராத பிரச்சனைகள் வரும் நாட்களில் ஒரு முடிவுக்கு வரும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சிந்தித்து செயல்படுறதும் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறதும் உங்களுக்கு நல்லது பிள்ளைகளால் நல்ல செய்திகள் தேடி வரும் சிலருக்கு சொத்து சேர்க்கை இருக்கும் நான்காம் வீட்டில் சுக்கிரன் செவ்வாய் இணையறதுனால ரியல் எஸ்டேட் தொழில் சிறப்படையும் சொத்து சேர்க்கை உண்டாகும் புதிய வேலையும் இடமாற்றமும் சிலருக்கு கிடைக்கும் வேலை செய்யும் இடத்துல உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பெண்கள் மனமகிழ்ச்சியோடு இருப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வெளியூருக்கு பயணம் செல்லும் நிலை சிலருக்கு உண்டாகும் சந்தோஷம் நிறைந்த வாரமா இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும் பூர்வீக சொத்துல ஏற்பட்ட வில்லங்கம் நீங்கும் பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் திருமண சுபகாரியம் நல்லபடியாக கைகூடும் சந்தோஷமான நிகழ்வுகள் நிறைய நடைபெறும் சிலர் விருந்து விசேஷங்கள்ல பங்கேற்பீங்க யோகங்கள் நிறைந்த வாரமா இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும் திருமணம் முடிந்து குழந்தைக்காக காத்திருக்கவங்களுக்கு புத்திர பாக்கியம் கைகூடி வரும் மன நிம்மதி அதிகரிக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் உதவிகள் கிடைக்கும் பெண்களுக்கு பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல உங்கள் ராசி அதிபதி புதன் தன்னோட நட்பு வீட்டில் ஐந்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால பணவரவுகள் வரவுகள் திருப்திகரமாக இருந்து நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவே முடியும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கேது மூன்றில் சஞ்சாரம் செய்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் உங்கள் முயற்சிக்கேற்ற ஆதாயங்களை நீங்கள் பெறுவீங்க தொழில் போட்டி காரணமாக அதிக லாபங்கள் கிடைக்கலனாலுமே போட்ட முதலீட்டு எடுத்துட முடியும் வெளியூர் தொடர்புகள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கூட்டாளிகளை கலந்தாலோசித்து செயல்பட்டால் தொழிலில் உள்ள நெருக்கடிகளை எளிதில் சமாளிக்க முடியும் வேலைக்கு போகிறவங்களுக்கு உடன் இருக்கவங்க உதவியாக இருக்கிறதுனால எதுலேயும் சிறப்பாக செயல்படுவாங்க தூர பயணங்கள் சில ஏற்பட்டு அதன் மூலமாக நல்ல வாய்ப்பை நீங்கள் பெறுவீங்க இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சனிக்கிழமை சனி பகவானுக்கு எல் ஏற்றி மீற்றி வழிபட்டால் நல்ல பலன்கள் அடையலாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு மற்றும் பத்தொன்பது இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் துலாம் ராசி இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே இந்த வாரத்தில் உங்கள் அதிபதி சுக்கிரன் செவ்வாயோட மூன்றில் வலுவாக சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் எதுலேயும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வளமான பலன்களை பெறுவீங்க உங்கள் ராசிக்கு சனி நான்கில் ராகு எட்டில் சஞ்சாரம் செய்கிறதுனால தேவையில்லாத அலைச்சல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குடையே ஒற்றுமை குறைவு இதெல்லாம் ஏற்படும் காலங்கிறதுனால பொறுமையோடு முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து செல்வதும் உங்களுக்கு நல்லது திருமண தடைகள் எல்லாம் நீங்கும் சுப காரியங்கள் கைகூடி வரும் பணவரவு அதிகரிக்கும் உறவினர்களால உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைப்படும் குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து நடந்துகிட்டா நெருக்கம் கூடும் சிலருக்கு பரிசுகள் கிடைக்கும் வேலையில முன்னேற்றம் இருக்கும் உங்க வருமானம் அதிகரிக்கும் பாராட்டும் பரிசும் சிலருக்கு கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்கள் மூலமா லாபம் அதிகரிக்கும் நண்பர்களால் நன்மைகள் நடைபெறும் திடீர் திருமண யோகம் சிலருக்கு கிடைக்கும் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க சுபிட்சங்கள் நிறைந்த வாரமா இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும் செல்வ சேமிப்பு அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் குழந்தைகளால் சந்தோஷம் அதிகரிக்கும் விவசாயம் விருத்தியாகும் எதிர்பாராத வகையில் பணவரவு கிடைக்கும் சகோதர சகோதரிகளால் சந்தோஷம் அதிகரிக்கும் பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் குரு ஐந்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால எல்லா வகையிலையும் அனுகூலங்கள் உண்டாகும் சிறப்பான பணவரவு கிடைக்கும் பூர்வீக சொத்து வகையில் பொருளாதார அனுகூலங்களை நீங்கள் அடைவீங்க உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிறதும் நேரத்துக்கு உணவு உட்கொள்வதும் உங்களுக்கு நல்லது வண்டி வாகனங்கள் மூலமா வீண் செலவுகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி தரக்கூடிய மங்களகரமான சுபகாரியங்கள் காரியங்கள் கைகூடும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதன் நான்களை சஞ்சாரம் செய்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்டு செயல்பட்டு அதிகப்படியான லாபங்களை வரும் நாட்களில் நீங்கள் அடைவீங்க வேலையாட்கள் ஒத்துழைப்பு சரிவர இல்லாத காரணத்தினால உங்களுக்கு வேலை வலு சற்று அதிகரிக்கும் வங்கி மூலமா நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருந்தாலுமே உங்கள் உழைப்புக்கான பலனை நீங்கள் பெறுவீங்க கடந்த காலங்களில் அதிகாரிகள் கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி சுமூகமான நிலை உண்டாகும் சிலருக்கு புதிய நிறுவனத்திலிருந்து அதிக சம்பளத்தோட நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பிரதோஷ தினத்தன்னைக்கு சிவ வழிபாடு செய்வதும் சனிக்குரிய பரிகாரங்கள் செய்வதும் உங்களுக்கு நல்லது இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினெட்டு இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் விருச்சக ராசி இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அன்புள்ள விருச்சக ராசி அன்பர்களே உங்க ராசி அதிபதி செவ்வாய் இரண்டுலையும் ராகு ஏழுலையும் சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் நல்லதா பேசினாலுமே மத்தவங்க அதை தவறா எடுத்து பாங்கங்கிறதால பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லது கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதும் மற்றவங்க விஷயங்களில் தலையிடாமல் இருந்துக்கிறதும் உங்களுக்கு நல்லது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும் சனி மூன்றில் சஞ்சாரம் செய்கிறதுனால எதிலையும் தைரியத்தோடு செயல்பட்டு பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீங்க புதிய முயற்சிக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வேலையிலிருந்த தடை தாமதங்கள் நீங்கும் குரு உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால புதுசாக வாகனங்கள் வாங்கும் அதிர்ஷ்டம் சிலருக்கு உண்டாகும் எதிரிகள் தொல்லைகள் நீங்கும் அக்கம் பக்கத்தாரின் உதவிகள் கிடைக்கும் உற்சாகமான மனநிலையில் இந்த வாரத்தில் நீங்கள் இருப்பீங்க தொழில் வியாபாரம் விருத்தியாகும் முன்னேற்றம் அதிகரிக்கும் பெரிய மனிதர்களின் உதவியால பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் சிலர் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க சிலருக்கு உத்தியோக உயர்வும் வருமானமும் அதிகரிக்கும் தகவல் தொடர்பு சிறப்படையும் பூர்வீக சொத்திலிருந்து சிலருக்கு பணவரவு கிடைக்கும் வேலையில் முன்னேற்றமும் திடீர் இடமாற்றமும் சிலருக்கு கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் சிலருக்கு அமையும் வேலை செய்யும் இடத்தில் விழிப்புணர்வு அவசியம் தேவைப்படும் திருமண சுபகாரியத்துக்கு முயற்சிகள் செய்யலாம் நல்லது நடக்கும் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையும் மனோதிடமும் அதிகரிக்கும் உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் சிலர் பங்கேற்பீங்க தடைப்பட்ட காரியங்கள் தடையில்லாமல் நிறைவேறும் பணவரவை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தில் சுக்கிரன் இரண்டில் சஞ்சாரம் செய்கிறதுனால பணவரவுக்கு எந்த விதத்திலையும் குறைவில்லாமல் தாராள தனவரவு உண்டாகும் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் மாதக்கோலான சூரியன் சுகஸ்தானமான நான்கில் சஞ்சாரம் செய்கிறதுனால அலைச்சல் காரணமாக உடல் அசதி உண்டாகும் குரு பார்வை எட்டாம் வீட்டுக்கு கிடைக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வேலையாட்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க தொழில் வளர்ச்சிக்காக நவீனகரமான பொருட்களை சிலர் வாங்குவீங்க கூட்டாளிகளை நீங்கள் அனுசரித்து நடந்துக்கிட்டால் தொழில் ரீதியாக எளிதில் லாபங்களை அடைய முடியும் வேலைக்கு போகிறவங்களுக்கு உங்கள் உழைப்புக்கான ஊதியத்தை அடைவீங்க அதிகாரிகள்கிட்ட பேச்சில் பொறுமையோடு இருந்தால் உங்களுக்கு ஆதரவாக அவங்க இருப்பாங்க வேலை நிமித்தமா எதிர்பாராத பயணங்கள் ஏற்பட்டாலுமே அது மூலமா பொருளாதார அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பிரதோஷ தினத்தன்னைக்கு சிவபெருமானையும் நந்தி வழிபாட்டையும் மேற்கொண்டால் சகல பிரச்சனைகளும் விலகும் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் செல்வது உங்களுக்கு நல்லது இந்த வாரத்துல உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாலை ஐந்து ஐந்து மணி முதல் பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அதிகாலை ஐந்து பத்தொன்பது மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த காலகட்டத்தில் எதிரையும் சற்று நிதானத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் பதினேழு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது தனுசு ராசி இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சணாமூர்த்தி அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே இந்த வாரத்தில் உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் மூன்றில் சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் எதுலேயும் எதிர்நீச்சல் போட்டால் மட்டும்தான் ஆதாயம் அடைய முடியும் குடும்பஸ்தானத்தில் சூரியன் சனி இணைந்திருக்கிறதுனால வீட்டிலும் அலுவலகத்திலையும் தேவையில்லாத வீண் பேச்சு தவிர்த்துக்க பாருங்க யார்கிட்டையும் வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரலாம் அதனால் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை உண்டாகும் பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும் சொந்த வந்தங்களால் சிலருக்கு உதவிகள் கிடைக்கும் உங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் சுப காரியங்கள் அதிகம் நடைபெறும் நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைகள் தீரும் வேலையில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பண வருமானம் நல்லாவே இருக்கும் வேலையில் இருந்த சிக்கல்கள் நீங்கும் தெளிவான மனநிலையில் சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் நல்ல வேலை வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கும் வேலைக்கு போறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல பொருளாதார ரீதியா கடுமையான நெருக்கடி நிலவினாலுமே வரும் வாரம் மாதக்கோலான சூரியன் மூன்றுல சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்பாராத பணவரவுகள் ஏற்பட்டு உங்கள் பொருளாதார தேவைகள் நல்லபடியாக பூர்த்தியாகும் உங்கள் ஜென்மராசியில சுக்கிரன் இரண்டில் புதன் சஞ்சாரம் செய்கிறதுனால நெருங்கியவர்கள் மூலமாக உங்களுக்கு பொருளாதார உதவிகள் வரும் நாட்களில் கிடைக்கும் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜென்மராசியில செவ்வாய் இரண்டில் சனி சஞ்சாரம் செய்கிறதுனால ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கிறதும் இயற்கை உணவுகளை உட்கொள்வதும் உங்களுக்கு நல்லது திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சுப முயற்சிகளில் முன்னேற்ற நிலை உண்டாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் பல்வேறு நெருக்கடிகள் இருந்தாலுமே உங்கள் தனித்திறமையால் நல்ல வளர்ச்சி அடைவீங்க ராகு ஆறுல சஞ்சாரம் செய்கிறதுனால இருக்கும் எந்த எதிர்ப்பையும் சமாளித்து லாபங்களை பெறுவீங்க வேலையாட்கள் சரிவர கிடைக்காததால் நீங்கள் சற்று கவனத்தோடு செயல்படுறது உங்களுக்கு நல்லது பெரிய மனிதர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைத்து தொழிலில் உள்ள பிரச்சனைகள் குறைந்து மன நிம்மதி அடைய முடியும் அரசு அதிகாரிகள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலை வலு இருந்தாலுமே அதை சிறப்பாக கையாண்டு நல்ல பெயர் எடுப்பீங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தற்போது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வாரம் அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் குரு பிரீதியாக தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வதும் முருக வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நல்லது இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அதிகாலை ஐந்து பத்தொன்பது மணி முதல் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பகல் மூன்று பதினான்கு மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த காலகட்டத்தில் எதிலையும் சற்று நிதானத்தோடு செயல் எதுலையும் சற்று நிதானத்தோடையும் கவனத்தோடையும் செயல்படுறது உங்களுக்கு நல்லது இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் பதிமூன்று மற்றும் பத்தொன்பது இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுக்கு சாதகமாவே முடியும் மகர ராசி இந்த வாரம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் அன்புள்ள மகர ராசி என்பர்களே எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலுமே எடுத்த பணியை இந்த வாரத்துல நீங்க குறிப்பிட்ட நேரத்துல செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் சுக்கிரன் செவ்வாய் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால அனாவசிய செலவுகள் ஏற்படலாம்கிறதால சற்று சிக்கனத்தோடு இருந்துக்கிறதும் வெளியூர் பயணங்களை தள்ளி வைக்கிறதும் உங்களுக்கு நல்லது உங்களுக்கு வேலை வலு அதிகரிக்கிறதுனால ஓய்வுக்கு நேரம் கிடைக்காது தூர பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது திடீர் பணவரவு கிடைக்கும் வீண் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால செலவுகளில் கவனம் தேவைப்படும் வங்கி சேமிப்பு சிலருக்கு அதிகரிக்கும் தெளிவான மனநிலையில் இந்த வாரத்தில் நீங்கள் இருப்பீங்க பொழுதுபோக்கு விஷயங்களில் சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் இரட்டிப்பான லாபம் கிடைக்கும் வீட்டுக்கு விருந்தினர்களின் வருகையால் சந்தோஷம் அதிகரிக்கும் இந்த வாரத்தில் பணவரவு அதிகரிக்கும் கூடவே சுப செலவுகளும் வரும் விஐபிக்களின் உதவியால் நல்ல சம்பவங்கள் நடைபெறும் புதன் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறதுனால நன்மைகள் அதிகரிக்கும் சொந்த தொழில் விருத்தியாகும் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் சிலருக்கு கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குவதற்காக சிலருக்கு செலவுகள் அதிகரிக்கும் வேலையிலிருந்த மந்த நிலையெல்லாம் நீங்கும் உடல் ஆரோக்கியம் நலமடையும் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் மரியாதையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும் மூத்த உடன்பிறப்புகளின் உதவிகள் சிலருக்கு கிடைக்கும் உறவினர்களால் நன்மைகள் உண்டாகும் பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் குரு இரண்டில் சஞ்சாரம் செய்கிறதுனால சிறப்பான பணவரவுகள் கிடைத்து உங்கள் அன்றாட தேவைகளை நிறைவேற்றிக்க முடியும் மறைமுக எதிர்ப்புகளெல்லாம் விலகி மன நிம்மதி உண்டாகும் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்கள் ஜென்மராசியில் சனி இரண்டில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிறதும் உடன் உடனிருக்கவங்களை அனுசரித்து செல்வதும் உங்களுக்கு நல்லது வயிறு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படலாம்ங்கிறதாலே உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருந்துக்க பாருங்க திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் தொழிலில் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் தக்க சமயத்துல உங்களுக்கு கிடைத்து நீண்ட நாள் பிரச்சனைகள் வரும் நாட்கள்ல தீர்க்க முடியும் வேலையாட்களால் சற்று நெருக்கடிகள் ஏற்படும்ங்கிறதால சில நேரங்களில் நீங்களே சில வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பணிச்சுமை சற்று அதிகரிக்கும் அதிகாரிகளால உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்பட்டாலுமே நீங்கள் எடுத்த பணியை குறித்த நேரத்துக்குள்ள செய்து முடிப்பீங்க இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் புதன்கிழமை விஷ்ணு பகவானையும் மகாலட்சுமி தேவியையும் வழிபட்டால் சகல சௌபாகியங்களை பெற முடியும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பகல் மூன்று பதினான்கு மணி முதல் பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரவு பத்து நாற்பத்தி ஆறு மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த காலகட்டத்தில் எதுலேயும் சற்று நிதானத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த வாரத்துல உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்து இந்த நாட்கள்ல புதிய முயற்சிகளை மேற்கொண்டா உங்களுக்கு சாதகமாகவே முடியும் கும்பராசி இந்த வாரத்துல நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் அன்புள்ள கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு ஜென்மராசியில குரு சூரியனோட இணைந்து சஞ்சாரம் செய்கிறதுனால எதிலையும் பொறுமையோடு செயல்பட்டா அனுகூலங்களை அடைய முடியும் சொத்து இருந்த வீண் விலகி மன நிம்மதி அதிகரிக்கும் இணையதனால உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் தொழில்ல லாபம் கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் சுப விரிய செலவுகளும் அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்துல சம்பள உயர்வு அதிகரிக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு அதிகார பதவிகள் கிடைக்கும் புதிய பதவிகள் சிலருக்கு தேடி வரும் உயர் அதிகாரிகளின் உதவிகள் சிலருக்கு கிடைக்கும் வீட்டில் இருக்கும் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் பெண்களுக்கு சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும் உணவு விஷயத்தில் கவனம் தேவைப்படும் பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ஏழரை சனியில் விரைய சனி உங்களுக்கு நடக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் இருந்தாலுமே உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்துக்கு அதிபதியான சுக்கிரன் செவ்வாயோடு இணைந்து பதினொன்றில் வலுவாக சஞ்சாரம் செய்கிறதுனால பலமான தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டு இருக்கிறதால எதிர்பாராத திடீர் தன ஏற்பட்டு உங்க தேவைகள் நல்லபடியாக பூர்த்தியாகும் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் ராகு நான்கில் சஞ்சாரம் செய்கிறதுனால தேவையில்லாத அலைச்சல் அதனால் உடல் அசதி இதெல்லாம் ஏற்படும் திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்கள் நல்லபடியாக கைகோடும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் நியாயப்படி கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் மறைமுக போட்டிகளால் கை நழுவி போக வாய்ப்பு இப்போதைக்கு இருக்கும் சிறு வாய்ப்புகளை கூட தவற விடாமல் முனைப்போட செயல்பட்டால் விரைவிலேயே உங்களுக்கு நல்ல வளர்ச்சி அடைய முடியும் கொடுக்கல் வாங்கல் ரீதியாக சிந்திச்சு செயல்பட்டால் எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும் அரசு வழி அதிகாரிகளால் ஏற்படும் இடர்பாடுகளால் தொழில் ரீதியாக உங்களுக்கு மன உளைச்சல் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல வாய்ப்புகள் எல்லாமையும் வேலை வலு காரணமாக உங்கள் ஓய்வு நேரம் குறையும் உடன் இருக்கவங்களை அனுசரித்து நடந்துக்கிட்டால் ஏற்படும் பிரச்சனைகளை எல்லாம் எளிதில் சமாளிக்கலாம் இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் விநாயகர் வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரவு பத்து நாற்பத்தி ஆறு மணி முதல் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதிகாலை நான்கு முப்பத்தி ஒன்று மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இந்த காலகட்டத்தில் எதிலையும் சற்று நிதானத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் பதினான்கு பதினைந்து பதினாறு மற்றும் பதினெட்டு இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் மீனராசி இந்த வாரம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் மீனராசி இந்த வாரம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அன்புள்ள மீனராசி அன்பர்களே உங்க ராசிக்கு பத்து லட்ச செவ்வாய் சுக்கிரனோட சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்க நினைத்ததெல்லாம் நடக்கும் இருக்கும் இடத்துல உங்க மதிப்பும் மரியாதையும் கூடும் அசையா சொத்து வகையில இருந்த வம்பு வழக்குகளெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து மன நிம்மதி உண்டாகும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும் சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் பிள்ளைகள் வழியில இருந்த கவலைகளெல்லாம் மறைந்து மகிழ்ச்சி உண்டாகும் தொழில் வியாபாரம் விருத்தியாகும் லாபம் அதிகரிக்கும் முதலீடுகளில் லாபம் இரட்டிப்பாகும் புதிய தொழில் தொடங்கும் யோகம் சிலருக்கு கை கூடி வரும் விரையஸ்தானத்தில் இருக்கும் குரு சுபவரைய செலவுகளை ஏற்படுத்துவார் திடீர் திருமண யோகம் சிலருக்கு கை கூடி வரும் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல சிலர் பங்கேற்பீங்க சுபவரைய செலவுகள் அதிகரிக்கும் செவ்வாயோட சுக்கிரன் இணைந்து பத்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யறதனால பதவியில சிலருக்கு உயர்வு கிடைக்கும் வேலை மற்றும் தொழிலில் சிலருக்கு மாற்றங்கள் உண்டாகும் பங்கு சந்தை தரகு கமிஷன் வியாபாரம் சிறப்பை கொடுக்கும் திடீர் லாபம் உண்டாகும் பணவரவு அதிகரிக்கும் பொருளாதார நிலை நல்லாவே இருக்கும் நீங்க செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் மனசுல ஏற்பட்ட குழப்பங்களெல்லாம் நீங்கி தெளிவு பிறக்கும் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துறது நல்லது தாய்வழி உறவினர்களால நன்மைகள் உண்டாகும் சுபகாரிய தடைகள் நீங்கும் வழக்கு விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் பாராட்டுகள் உங்களுக்கு தேடி வரும் பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சனி புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால பொருளாதார நிலை மிகவும் அனுகூலமாக இருந்து உங்களுக்கு இருந்த கடந்த கால சோதனைகளெல்லாம் முழுமையாக மறையும் குரு சூரியன் பன்னிரெண்டில் சஞ்சாரம் செய்கிறதுனால ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறதும் எதுலேயும் சற்று கவனத்தோடு இருந்துக்கிறதும் உங்களுக்கு நல்லது உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால எதுலையும் உற்சாகமாக செயல்படுவீங்க திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ராகு மூன்றில் சஞ்சாரம் செய்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்ட முடியும் வேலையாட்கள் உறுதுணையாக இருக்கிறதுனால பெரிய ஆர்டர்களை கூட குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடித்து ஆதாயத்தை அடைய முடியும் சிலருக்கு கௌரவமான பதவிகள் தேடி வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் இருந்த நெருக்கடிகளெல்லாம் விலகி நிம்மதியோடு பணியாற்ற முடியும் நீண்ட நாட்களை எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் சிலருக்கு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் உடன் இருக்கவங்க கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகளெல்லாம் விலகி சுமூகமான நிலை உண்டாகும் இந்த வாரம் சிறப்பமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிவபெருமானையும் விநாயகரையும் வணங்கி வழிபட்ட நன்மைகள் உண்டாகும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் பதினேழு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் தனுசு ராசி இந்த வாரம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் தட்சணாமூர்த்தி அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே இந்த வாரத்துல உங்க ராசி அதிபதி குரு பகவான் மூன்றுல சஞ்சாரம் செய்யறதுனால நீங்க எதுலையும் எதிர்நீச்சல் போட்டால் மட்டும்தான் ஆதாயம் அடைய முடியும் குடும்பஸ்தானத்துல சூரியன் சனி இணைந்திருக்கிறதுனால வீட்டிலும் அலுவலகத்திலையும் தேவையில்லாத வீண் பேச்சை தவிர்த்துக்க பாருங்க யார்கிட்டையும் வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரலாம் அதனால் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை உண்டாகும் பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும் சொந்த வந்தங்களால் சிலருக்கு உதவிகள் கிடைக்கும் உங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் சுப காரியங்கள் அதிகம் நடைபெறும் நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைகள் தீரும் வேலையில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பண வருமானம் நல்லாவே இருக்கும் வேலையில் இருந்த சிக்கல்கள் நீங்கும் தெளிவான மனநிலையில் சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் நல்ல வேலை வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கும் வேலைக்கு போறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பொருளாதார ரீதியாக கடுமையான நெருக்கடி நிலவினாலுமே வரும் வாரம் மாதக்கோலான சூரியன் மூன்றில் சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்பாராத பணவரவுகள் ஏற்பட்டு உங்கள் பொருளாதார தேவைகள் நல்லபடியாக பூர்த்தியாகும் உங்கள் ஜென்மராசியில் சுக்கிரன் இரண்டில் புதன் சஞ்சாரம் செய்கிறதுனால நெருங்கியவர்கள் மூலமாக உங்களுக்கு பொருளாதார உதவிகள் வரும் நாட்களில் கிடைக்கும் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜென்மராசியில செவ்வாய் இரண்டில் சனி சஞ்சாரம் செய்கிறதுனால ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கிறதும் இயற்கை உணவுகளை உட்கொள்வதும் உங்களுக்கு நல்லது திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சுப முயற்சிகளில் முன்னேற்ற நிலை உண்டாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் பல்வேறு நெருக்கடிகள் இருந்தாலுமே உங்கள் தனித்திறமையால் நல்ல வளர்ச்சி அடைவீங்க ராகு ஆறுல சஞ்சாரம் செய்கிறதுனால இருக்கும் எந்த எதிர்ப்பையும் சமாளித்து லாபங்களை பெறுவீங்க வேலையாட்கள் சரிவர சரிவர கிடைக்காததால் நீங்கள் சற்று கவனத்தோடு செயல்படுறது உங்களுக்கு நல்லது பெரிய மனிதர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைத்து தொழிலில் உள்ள பிரச்சனைகள் குறைந்து மன நிம்மதி அடைய முடியும் அரசு அதிகாரிகள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலை வலு இருந்தாலுமே அதை சிறப்பாக கையாண்டு நல்ல பெயர் எடுப்பீங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தற்போது நல்லவே நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் குரு பிரீதியா தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்வதும் முருக வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நல்லது இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அதிகாலை ஐந்து பத்தொன்பது மணி முதல் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பகல் மூன்று பதினான்கு மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த காலகட்டத்தில் எதிலையும் சற்று நிதானத்தோடு செயல் எதிலையும் சற்று நிதானத்தோடையும் கவனத்தோடையும் செயல்படுறது உங்களுக்கு நல்லது இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் பதிமூன்று மற்றும் பத்தொன்பது இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டா உங்களுக்கு சாதகமாகவே முடியும் மகர ராசி இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் அன்புள்ள மகர ராசி என்பர்களே எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலுமே எடுத்த பணியை இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் சுக்கிரன் செவ்வாய் விரையஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால அனாவசிய செலவுகள் ஏற்படலாம்ங்கிறதால சற்று சிக்கனத்தோடு இருந்துக்கிறதும் வெளியூர் பயணங்களை தள்ளி வைக்கிறதும் உங்களுக்கு நல்லது உங்களுக்கு வேலை வலு அதிகரிக்கிறதுனால ஓய்வுக்கு நேரம் கிடைக்காது தூர பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது திடீர் பணவரவு கிடைக்கும் வீண் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால செலவுகளில் கவனம் தேவைப்படும் வங்கி சேமிப்பு சிலருக்கு அதிகரிக்கும் தெளிவான மனநிலையில் இந்த வாரத்தில் நீங்கள் இருப்பீங்க பொழுதுபோக்கு விஷயங்களில் சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் இரட்டிப்பான லாபம் கிடைக்கும் வீட்டுக்கு விருந்தினர்களின் வருகையால் சந்தோஷம் அதிகரிக்கும் இந்த வாரத்தில் பணவரவு அதிகரிக்கும் கூடவே சுப செலவுகளும் கூட கூடவே சுப செலவுகளும் வரும் விஐபிக்களின் உதவியால் நல்ல சம்பளங்கள் சொல்லு நல்ல சம்பவங்கள் நடை நல்ல சம்பவங்கள் நடைபெறும் புதன் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறதுனால நன்மைகள் அதிகரிக்கும் சொந்த தொழில் விருத்தியாகும் லாபம் அதிகரி உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் சிலருக்கு கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குவதற்காக சிலருக்கு செலவுகள் அதிகரிக்கும் வேலையிலிருந்த மந்த நிலையெல்லாம் நீங்கும் உடல் ஆரோக்கியம் நலமடையும் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் மரியாதையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும் தெளி மூத்த உடன்பிற மூத்த உடன்பிறப்புகளின் உதவிகள் சிலருக்கு கிடைக்கும் உறவினர்களாலே நன்மைகள் உண்டாகும் பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் குரு இரண்டில் சஞ்சாரம் செய்கிறதுனால சிறப்பான பணவரவுகள் கிடைத்து உங்கள் அன்றாட தேவைகளை நிறைவேற்றிக்க முடியும் மறைமுக எதிர்ப்புகளெல்லாம் விலகி மன நிம்மதி உண்டாகும் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்கள் ஜென்மராசியில் சனி இரண்டில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிறதும் இருக்கவங்களை அனுசரித்து செல்வதும் உங்களுக்கு நல்லது வயிறு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படலாம்ங்கிறதால உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருந்துக்க பாருங்க திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் தொழிலில் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் தக்க சமயத்துல உங்களுக்கு கிடைத்து நீண்ட நாள் பிரச்சனைகளெல்லாம் எல்லாம் வரும் நாட்கள்ல தீர்க்க முடியும் வேலையாட்களால் சற்று நெருக்கடிகள் ஏற்படும்ங்கிறதால சில நேரங்களில் நீங்களே சில வேலைகளை செய்ய வேண்டி இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பனிச்சுமை அதி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பனிச்சுமை சற்று அதிகரிக்கும் அதிகாரிகளால உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்பட்டாலுமே நீங்க எடுத்த பணியை குறித்த நேரத்துக்குள்ள செய்து முடிப்பீங்க இந்த வாரம் சிறப்பாமைய இந்த வாரம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் புதன்கிழமை விஷ்ணு பகவானையும் மகாலட்சுமி தேவியையும் வழிபட்டால் சகல சௌபாகியங்களை பெற முடியும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பகல் மூன்று பதினான்கு மணி முதல் பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரவு பத்து நாற்பத்தி ஆறு மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த காலகட்டத்தில் எதுலேயும் சற்று நிதானத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த வாரத்துல உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்து இந்த நாட்கள்ல புதிய முயற்சிகளை மேற்கொண்டா உங்களுக்கு சாதகமாகவே முடியும் கும்பராசி இந்த வாரத்துல நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் அன்புள்ள கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு ராசியில குரு சூரியனோட இணைந்து சஞ்சாரம் செய்கிறதுனால எதுலையும் பொறுமையோடு செயல்பட்டா அனுகுணங்களை அடைய முடியும் அசை மாசையா சொத்து வகையில இருந்த வீண் பிரச்சனைகள் எல்லாம் விலகி மன நிம்மதி அதிகரிக்கும் உங்க ராசியில வந்து குருவோட இணையறதுனால உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் தொழில்ல லாபம் கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் சுபவிரிய செலவுகளும் அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்துல சம்பள உயர்வு அதிகரிக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணவர எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் அரசு வேலையில இருக்கவங்களுக்கு அதிகார பதவிகள் கிடைக்கும் புதிய பதவி புதிய பதவிகள் சிலருக்கு தேடி வரும் உயர் அதிகாரிகளின் உதவிகள் சிலருக்கு கிடைக்கும் வீட்டில் இருக்கும் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும் புதிய முயற்சிகளெல்லாம் வெற்றியடையும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் பெண்களுக்கு சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்த வாரமா இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும் உணவு விஷயத்தில் கவனம் தேவைப்படும் திருமண பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ஏழரை சனியில விரைய சனி உங்களுக்கு நடக்கிறதுனால பொருளாதார ரீதியா நெருக்கடிகள் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் இருந்தாலுமே உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்துக்கு அதிபதியான சுக்கிரன் செவ்வாயோடு இணைந்து பதினொன்றுல வலுவா சஞ்சாரம் செய்கிறதுனால பலமான தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டு இருக்கிறதால எதிர்பாராத திடீர் வரவுகள் ஏற்பட்டு உங்க தேவைகள் நல்லபடியா பூர்த்தியாகும் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் ராகு நான்குல சஞ்சாரம் செய்கிறதுனால தேவையில்லாத அலைச்சல் அதனால உடல் அசதி இதெல்லாம் ஏற்படும் திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்கள் நல்லபடியாக கைகூடும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் நியாயப்படி கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் மறைமுக போட்டிகளால் கை நழுவி போக வாய்ப்பு இப்போதைக்கு இருக்கும் சிறு வாய்ப்புகளை கூட தவற விடாம முனைப்போட செயல்பட்டா விரைவிலேயே உங்களுக்கு நல்ல வளர்ச்சி அடைய முடியும் கொடுக்கல் வாங்கல் ரீதியாக சிந்திச்சு செயல்பட்டாதான் எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும் அரசு வழி அதிகாரிகளால ஏற்படும் இடர்பாடுகளால தொழில் ரீதியா உங்களுக்கு மன உளைச்சல் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல வாய்ப்புகள் எல்லாமையும் வேலை வலு காரணமா உங்கள் உங்களுக்கு உங்கள் ஓய்வு நேரம் குறையும் உடன் இருக்கவங்களை அனுசரித்து நடந்துகிட்டா ஏற்படும் பிரச்சனைகளை எல்லாம் எளிதில் சமாளிக்கலாம் இந்த வாரம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் விநாயகர் வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதால நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரவு பத்து நாற்பத்தி ஆறு மணி முதல் இருபத்தி ஒன்று இரண்டு இரவு பத்து நாற்பத்தி ஆறு மணி முதல் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அதிகாலை நான்கு முப்பத்தி ஒன்று மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த காலகட்டத்தில் எதிலையும் சற்று நிதானத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் பதினான்கு பதினைந்து பதினாறு மற்றும் பதினெட்டு இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் மீன ராசி இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மீன ராசி இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அன்புள்ள மீனராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு பத்து லட்ச செவ்வாய் சுக்கிரனோட சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் இருக்கும் இடத்துல உங்கள் மதிப்பும் மரியாதையும் கூடும் அசையும் அசையா சொத்து வகையில் அசையா சொத்து வகையில் இருந்த வம்பு வழக்குகளெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து மன நிம்மதி உண்டாகும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும் சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் பிள்ளைகள் வழியில இருந்த கவலைகளெல்லாம் மறைந்து மகிழ்ச்சி உண்டாகும் தொழில் வியாபாரம் விருத்தியாகும் லாபம் அதிகரிக்கும் முதலீடுகளில் லாபம் இரட்டிப்பாகும் மூன்றாம் வீட்டில் ராகு ஒன்பதாம் வீட்டில் கேது வாரமத்தியில புதிய தொழில் தொடங்கும் யோகம் சிலருக்கு கை கூடி வரும் விரையஸ்தானத்தில் இருக்கும் குரு சுபவரைய செலவுகளை ஏற்படுத்துவார் திடீர் திருமண யோகம் சிலருக்கு கை கூடி வரும் உற உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் சிலர் பங்கேற்பீங்க சுபவரைய செலவுகள் அதிகரிக்கும் செவ்வாயோட சுக்கிரன் இணைந்து பத்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறதுனால பதவியில் சிலருக்கு உயர்வு கிடைக்கும் வேலை மற்றும் தொழிலில் சிலருக்கு மாற்றங்கள் உண்டாகும் பங்கு சந்தை தரகு கமிஷன் வியாபாரம் சிறப்பை கொடுக்கும் திடீர் லாபம் உண்டாகும் பணவரவு அதிகரிக்கும் பொருளாதார நிலை நல்லாவே இருக்கும் நீங்க செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் மனசுல ஏற்பட்ட குழப்பங்களெல்லாம் நீங்கி தெளிவு பிறக்கும் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துறது நல்லது தாய்வழி உறவினர்களால நன்மைகள் உண்டாகும் சுபகாரிய தடைகள் நீங்கும் வழக்கு விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும் பாராட்டுகள் உங்களுக்கு தேடி வரும் பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சனி புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால பொருளாதார நிலை மிகவும் அனுகூலமாக இருந்து உங்களுக்கு இருந்த கடந்த கால சோதனைகளெல்லாம் முழுமையாக மறையும் குரு சூரியன் பன் குரு சூரியன் பன்னிரெண்டில் சஞ்சாரம் செய்கிறதுனால ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறதும் எதிலையும் சற்று கவனத்தோடு இருந்துக்கிறதும் உங்களுக்கு நல்லது உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால எதுலையும் உற்சாகமாக செயல்படுவீங்க திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ராகு மூன்றில் சஞ்சாரம் செய்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்ட முடியும் வேலையாட்கள் உறுதுணையாக இருக்கிறதுனால பெரிய ஆர்டர்களை கூட குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடித்து ஆதாயத்தை அடைய முடியும் சிலருக்கு கௌரவமான பதவிகள் தேடி வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் இருந்த நெருக்கடிகளெல்லாம் விலகி நிம்மதியோடு பணியாற்ற முடியும் நீண்ட நாட்களா எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் சிலருக்கு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் உடன் இருக்கவங்க கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகளெல்லாம் விலகி சுமூகமான நிலை உண்டாகும் இந்த வாரம் சிறப்பமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிவபெருமானையும் விநாயகரையும் வணங்கி வழிபட்ட நன்மைகள் உண்டாகும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் பதினேழு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுக்கு சாதகமாகவே முடியும்